காலை வணக்கம். மதத்தின் பெயரால் கிடைக்கக்கூடிய பலன்களை எவ்வாறு தவறாக பயன்படுத்துகிறார்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழக்கு. இந்த அம்மா பேர் காஜல் சங்கம்பாய் பட்டேல். அவங்க வீட்டுக்கார் பேர் முகமது நைம் அப்துல் அபீன். இவங்க ரெண்டு பேரும் 11/9/2017 அன்னைக்கு குஜராத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துடுது. ஏன்னா இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குன்ற தகவல் தெரிஞ்சதுனால இப்போ வந்து வாய்டு மேரேஜ் டிக்ளேர் பண்ண சொல்லி சூட்டு போடுறாங்க. அந்த சூட்டு வந்து ஃபேமிலி போட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுது. அது குஜராத் ஹைகோர்ட்டுக்கு போகுது. குஜராத் ஹைகோர்ட்டில் இந்த மேரேஜ் இதை செட்டில் பண்ணாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் மதத்தில் நாங்கள் நாலு பொண்ணை ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அந்த மேரேஜ் வேலிடுன்னு சொல்கிறாரு. அது ஏற்றுக்கலை. ஆனால் ரேஷியோ எதுவும் கொடுக்கல, லா செட்டில் பண்ணல. டிவிஷன் பெஞ்சு ஒரு மாதிரி ரெண்டு பேர்கிட்ட லெட்டராக பண்ணிட்டு எடிட்டிங் வாங்கிக்கிட்டு மேரேஜை வந்து நல் அண்ட் வாய்ட் ஆகிட்டாங்க. இது பாரு, இது இது லா செட்டில் பண்ணாமல் விட்டதுனால பல பிரச்சனைகளுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு கூட நீதிமன்றம் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வேறு ஏதாவது வழக்கு வரும்போது என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து என்ன, நம்ம வந்து மதமா இதில் தலையிடுறோமான்ற பிரச்சனை இல்லை. பெண் உரிமைகள் எவ்வாறு பறிக்கப்படுகின்றன என்னன்றது தான் இது இஷ்யூ. அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார், அவருக்கு ஒரு இப்போ குழந்தை இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் நான் பண்ணிக்குவேன், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் பண்ணிக்கலான்னா அது 494 தான், 494 ஐபிசி வரும். என்ன செய்ய போகிறாங்கன்றது நம்ம காலத்துக்கு அப்புறம் அது பார்ப்போம். சால்ரைட், ஆனால் அவங்களுக்குள்ளே செட்டில் ஆகவே பிரிஞ்சிட்டாங்க. இதுதான் லவ் ஜிஹாத்தோ தெரியல. இது அவ்வளோ இஷ்யூஸுக்குள்ளே போவேன்னா நம்ம சட்டப்படி மாத்திரம் இது பண்ணிடுவோம். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இளம் வழக்கறிஞர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஓஎஸ் போடுறீங்க, அந்த ஓஎஸில் வந்து ஐஏ போடுறீங்க. ஐஏ போடும்போது கண்டிப்பாக அஃபிடாவிட் போடணும். அந்த ஐஏ காஸ்ட் டைட்டில் ஐஏ ஆஃப் 2021 இன் ஓஎஸ் நம்பர் 2021 போட்டு தானே ஆகணும், இல்லை அப்ளிகேஷனில் வரைக்கும் போட்டால் தான் அதை பார்த்து ரீசன்ட் செட் அவுட் இருந்துன்னு போடுறோம், அதில் வரைக்கும் போட்டால் போதும், இதுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தேவையில்லாத வாதங்கள்லாம் வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு அனுபவ அறிவு இல்லை, ஆந்திரப்பிரதேச அறிவு தான் இருக்குன்றது தெளிவாக தெரிய வருது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. இது மாதிரி இது புரியலன்னா எனக்கு புரியலன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து இப்போ மூத்த வழக்கறிஞர்கள்கிட்ட தேவையில்லாமல் வாதம் பண்ணுறது, இது எனக்கு எங்கே போய் அடிச்சுக்கிறதுன்னு தெரியல. செவுத்தில் வடிவேலு மாதிரி போய் இரும்பு பைப்பில் தான் மண்டையை மூட்டிக்கணும். காலை வணக்கம்.